ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2020 தான் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய பேடான இயர் என்று சொல்லணும். ரீசன் கேட்டீங்கன்னா அந்த கொரோனா வந்து கோரதண்டம் பண்ணிட்டு போயிருச்சு. சரி, ஓகே, 2021 சிறப்பாக இருக்கும்னு பார்த்தா ஆரம்பமே மிகப்பெரிய சர்க்கிள் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த சர்க்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய பேட் நியூஸ் வந்திருக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் இருக்காங்க. ஓகேவா, 4 டெஸ்ட். முதல் டெஸ்ட் வந்துட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு நியூ கேப்டன் ரஹானே ஆஸ்திரேலியாவை பிச்சு பிசுர கலப்பிட்டாப்ல. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அசால்ட்டா சாதனை வெற்றி பதிவு பண்ண ரஹானே சூப்பர் இன்னிங்ஸ் என்றே சொல்லலாம். இதே பவரோட வந்துட்டு மூணாவது டெஸ்ட் நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மாவும் கம்பேக் பண்ணிட்டாரு. நட்டுவும் பிரபண்ட பிளே பண்றாரு நினைச்சோம். அவ்வளவுதான் ஆஸ்திரேலியா டீம் மூணாவது டெஸ்ட் பிளே பண்ண முடியாது என்றும் சற்று முன் தகவல் வந்திருக்கு. இந்த அஞ்சு பேர் வந்துட்டு மூணாவது டெஸ்ட் பிளே பண்ண முடியாது இதுல ஒரு பிளஸ் இருக்கு மைனஸும் இருக்கு. அஞ்சு பேரர்கள் யார் என்று மிக விரைவாக பார்க்கலாம். அந்த கொரோனா வைரஸ் அச்சம் இருப்பதால் பிளேயர்களும் சேஃப்டியா இருப்பாங்க. அவங்க ரூம்பை விட்டு வெளியே வரணும்னா புரோட்டோகால் ரூல்ஸ் படிதான் வர முடியும். அதுவும் தனிநபரா தான். பட் நம்ம இந்திய டீம்ல வந்துட்டு ஹெட்மேன் ரோஹித் சர்மா, பிரீத்தி உசா, சைனி அண்ட் கே எல் ராகுல் பைனலா வந்துட்டு ரிஷப் பான் இந்த அஞ்சு பிளேயரும் வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு புரோட்டோகால் மீறி மிகப்பெரிய ஹோட்டல்ல வெளியே வந்து சாப்பிட்டிருக்
வந்துட்டு கொரோனா பாதிப்பு ஒரு பிளேயருக்கு இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த கிரிக்கெட் பிளேயரையுமே பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அண்ட் இந்தியா கிரிக்கெட் போர்டு இந்த அஞ்சு பிளேயரை வந்துட்டு கடுமையா கண்டிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. முதல் கட்டமான பனிஷ்மெண்ட் என்னன்னா மூணாவது டெஸ்ட் வந்துட்டு இந்த அஞ்சு பிளேயரும் பிளே பண்ண முடியாதாமாம். ரோஹித் சர்மா, பிரித்யூசா, ரிஷப் பாண்ட், கே எல் ராகுல், அதுக்கப்புறம் சைனி. ஓகேவா, இந்த சைனியை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் நான் குட் நியூஸ் சொன்னேன். உமேஷ் யாதவ் பிளேஸ்ல பிளேயிங் லெவல்ல மூணாவது டெஸ்ட் சைனி பிளே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போச்சு, நட்டு தான் பிளே பண்ண போறாரு. நம்ம தமிழனுக்கு செம்ம வாய்ப்பு. சேம் டைம் மூணாவது டெஸ்ட் பிளேயிங் லெவல்ல நம்ம ஹிட்மேனும் இருந்தாப்ல, சேம் டைம் பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனும் கூட. ஆனால் இந்த தவறு பண்ணதுனால ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், ரிஷப் பாண்ட் மேலும் ரெண்டு பிளேயர் இருக்காங்க இல்லையா, ஒட்டுமொத்தமா அஞ்சு பிளேயர் வந்துட்டு மூணாவது டெஸ்ட் பிளே பண்ண முடியாது என்றும் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மூணாவது டெஸ்ட் பாத்தீங்கன்னா இது இந்தியா டீமுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் என்று தான் சொல்லணும். ஜனவரி 7ஆம் தேதி மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது. அதுக்குள்ளேயும் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், ரிஷப் பாண்ட் பிளேயிங் லெவன்ல பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு வைங்களேன் கம்ப்ளீட்டா கோவிந்தா தான். புரோட்டோகால் விதிமுறையே இந்த ஃபைவ் பிளேயர் மீறி இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் கரெக்டானா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இந்த அஞ்சு பிளேயர் இல்லாம இந்தியா மூணாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியா பீட் பண்ண முடியுமா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.